நம்ம சக்கரை பொங்கலும் உளுந்து வடையும் தான் செய்ய போறோம். உளுந்து வடை எங்க அம்மா ஸ்டைல தான் செய்ய போறேன். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வடை தான் செய்ய போறோம். அதுக்கு மாவு ரெடி பண்ணலாம் வாங்க. இந்த கப்ல உளுந்து எடுத்து 3 அவர் ஊற விட்டுறோம். இப்போ அரைச்சுக்கலாம். இப்போ இது தண்ணி விடாம அரைச்சுக்கோங்க. இது உளுந்து அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ அதெல்லாம் அரைச்சுக்கலாம். இப்போ இந்த உளுந்தை நம்ம 3 அவர் ஊற வச்சோம் இல்லையா, இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 அவர் கழிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா புசு புசுன்னு வரும். அப்புறம் ஹீட் ஆகாது மிக்சி. இதை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே போட்டோம்னா குழந்தைங்கெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்றாங்க இல்லையா, இப்போ இதை ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அடித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வடை போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பேன் வச்சுருக்கேன். இதில் ஆயில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துட்டு இதை மாவை வந்து தட்டி இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வடையை இதில் தட்டிட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஒரு ரவுண்டு எடுத்து இதை போட்டு தட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு தொட்டு தொட்டு ஓல்ஸ் பண்ணிக்கோங்க. அழகாக வந்துடும். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டுக்கோங்க. வடை ஒரு சைடு வந்துருச்சு. ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு நம்ம அரிசியை அளந்து எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 அவர் ஊற விட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த கிளாஸில் 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சு மூடிடலாம். 5 சத்தம் வந்தவுடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். இதில் 1/4 கப்பு வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கேன். கரையிட்டோம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இதில் சாதத்தை குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போது இதை அதில் போட்டு கலந்துக்கலாம். வெள்ளத்தில் சக்கரை பொங்கல் ஆறின உடனே நல்லா கெட்டியாகிடுது இல்லையா. இப்போ இந்த சக்கரை பொங்கல் வந்து கெட்டியே ஆகாது, எப்பவும் தலை தலை தலைன்னு இருக்கும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை தாளிச்சு இதில் கொட்டிக்கலாம். ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை இதில் போட்டுக்கலாம். இப்போ நெய்யில் பொரிச்சாச்சு. இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு மொறுனு உளுந்து வடை சக்கரை பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.